ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பழைய சோறை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழைய சோறு தானேன்னு சாதாரண நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதில் இருக்கிற பயன் தெரிஞ்சால் நீங்களே டெய்லியும் பழைய சோறு சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய சோறோட பயன் தெரிஞ்சதுனால தான் வெளிநாட்டில் பாட்டிலில் வச்சு விற்கிறாங்க. ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கிறவங்க பழைய சோறை சாப்பிட்றது ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக எடுத்துக்கிறாங்க. உங்கள் ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளத்தை தள்ளி வச்சு உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்தை போக்கும் ஒரு நல்ல உணவாக பழைய சோறு இருக்கும். நம்ம முன்னோர்கள் பழைய சோறு பயன்களை பற்றி சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் இப்போ அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களே பழைய சோறு தான் உலகத்தில் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் பழைய சோறு டெய்லியும் சாப்பிட்டா அறுவை சிகிச்சை பண்ணுற அவசியமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நாள் இரவில் சோற்றில் தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறனால லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள்லாம் உருவாகுதான். புரதச்சத்து, பொட்டாசியம், B6, B12 போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. பழைய சோறு சாப்பிட்றதுனால உடல் உஷ்ணத்தை குறைக்கும். குடல் புண், வயிற்றுப்புண் போன்ற வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். செரிமான பிரச்சனைகள்லாம் தடுக்கும். அப்புறம் தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு ஒரு நல்ல தீர்வை தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். டெய்லியும் பழைய சோறு சாப்பிட்றதுனால முதுமை தோற்றம் இல்லாமல் இளமையாக இருப்பீங்க. முக்கியமாக பழைய சோறு சாப்பிட்டா இந்த காலத்தில் பலரும் சந்திக்கும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கலாம். பழைய சோறு சாப்பிட்றதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. முக்கியமாக சோர்வுன்ற ஒன்றை மறந்தே போயிடுவீங்க. பழைய சோறில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் இருக்காது. தற்போது பலருக்கும் உள்ள ரத்த அழுத்தத்தை பழைய சோறு கட்டுப்படுத்துதாமா. அதனால் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் பழைய சோறை காலை உணவாக எடுத்து சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும். அல்சர் வராமல் இருக்க பழைய சோறை சாப்பிட்டா போதும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் அல்சர் சரியாகிருந்தா பழைய சோறை சாப்பிடுங்க. சம்பா அரிசி இல்லைன்னா கைக்குத்தல் அரிசியில் பழைய சோறு சாப்பிட்டா இன்னும் பயன்கள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அந்த அரிசியில் தான் அதிகமான ஊட்டச்சத்தும் தாது உப்பும் நிறைந்துள்ளது. அப்புறம் வாதப்பித்த பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். பழைய சோறை 15 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது தான் ஆரோக்கியம்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. பழைய சோறு சாப்பிட்டா உடல் பருமன் உண்டாகும், தூக்கம் வரும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. சொல்லப்போனால் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுல பழைய சோறு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. பழைய சோறோட சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு குழம்பு, ஊறுகாயெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே உங்களுக்கு பயனும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டெய்லியும் நீங்களே விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற உணவாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் மட்டும் மருத்துவர்களோட ஆலோசனையை கேட்டு அளவோடு சாப்பிட்லாம். இப்போதாவது பழைய சோறோட மகத்துவத்தை புரிஞ்சு டெய்லியும் சாப்பிட்லாலும் வாரத்துக்கு 3 நாளாவது சாப்பிட்டு பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.